வணக்கம் நண்பர்களே, நாளைய ஐஏஎஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் திருச்சி மாவட்டத்தை பற்றி சில தகவல்கள் பார்க்க போகிறோம். குரூப் டூ இன்டர்வியூ போகிறவங்க, திருச்சி மாவட்டத்தில் இருந்து குரூப் டூ இன்டர்வியூ போகிறவங்க திருச்சி மாவட்டத்தை பற்றி சில தகவல்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. திருச்சி மாவட்டத்தை பற்றி சில கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன மாதிரி கேள்விகள் கேட்கலாம், அதுக்கு என்ன மாதிரி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல திருச்சியோட ஹிஸ்ட்ரி. திருச்சி வந்து சுமார் 2600 ஆண்டுகளாகவே வரலாற்றில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு நகரம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் 4வது மிகப்பெரிய நகரமாக இருக்கக்கூடிய திருச்சி 2600 வருஷத்துக்கு முன்னாடி சோழர்களோட தலைநகரமான உறையூரை உள்ளடக்கியதாக ஒரு நகரமான இருந்துச்சு. இப்போ கீழடி ஃபைண்டிங்ஸ் மூலமாக நமக்கு வந்து சங்ககாலம் அப்படின்ற வந்து 2600 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்றது தெரியுது. அதனால் சங்ககால சோழர்களோட தலைநகரமாக திருச்சி வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய உறையூர் வந்து 2600 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. தொடர்ச்சியாக திருச்சி வந்து பல்வேறு மன்னர்களால் பிடிக்கப்பட்டு தலைமையிடமாகவும் முக்கிய பகுதியாகவும் ஆட்சி பகுதியாகவும் இருந்துகிட்ருக்கு. வரலாற்றில் தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு. பிரிட்டிஷ்காரங்க பீரியட்லேயும் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தை ராஜாஜி தொடங்கின இடமாகவும் நம்ம திருச்சி இருக்குது. இது மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க பல முக்கியமான விஷயங்கள் திருச்சியில் இருக்குது. அது இல்லாமல் திருச்சியோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, காவிரி ஆறு உருவாக்கக்கூடிய ஆற்றுத்தீவு. ஸ்ரீரங்கம் அப்படின்றது காவிரி ஆறால் உருவாக்கக்கூடிய ஆற்றுத்தீவு. காவிரி ஆறு இது வந்து குடகுமலையில் தோன்றி நம்ம தமிழ்நாடு வழியாக வங்காள விரிகுடாவில் கடக்குது. இதில் இந்த காவிரி ஆறு வந்து திருச்சி மாவட்டத்திலாம் ரெண்டாக பிரியுது. முக்கொம்பு அப்படின்ற இடத்துல ரெண்டாக பிரியுது. காவிரி கொள்ளிடம் அப்படின்னு ரெண்டாக பிரியுது. இந்த கொள்ளிடம் அப்படின்றது காவிரி ஆறில் உருவாகக்கூடிய இயற்கையான வடிகாலாக அமைஞ்சிருக்கு. அதிகப்படியான வெள்ளம் வரப்போ அது வந்து மக்கள் பகுதியை பாதிக்காமல் கடலில் நேரடியாக கலந்துக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. இயற்கையான வெள்ள வடிகாலாக அமைஞ்சிருக்கு. அதுக்கடுத்து திருச்சி மாவட்டத்தில் உள்ள முசிறிக்கும் கரூர் மாவட்டத்தில் உள்ள குளித்தலைக்கும் நடுவில் போடப்பட்டிருக்க தந்தை பெரியார் பாலம் தான் வந்து காவிரி ஆறுக்கு நடுவில் போடப்பட்ட பாலங்களில் மிக நீளமான பாலம். அதுக்கடுத்து திருச்சியில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான புனித தலங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, திருவானை கோவில், ஸ்ரீரங்கம், சமயபுரம், குணசீலம் இதெல்லாத்தையும் சொல்லுவாங்க. இதில் ஸ்ரீரங்கம் வந்து ரொம்ப முக்கிய புனிதத்தலமாக இருக்கு. அப்புறம் பூண்டி மாதா சர்ச், அதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு புனிதத்தலமாக இருக்கு. அடுத்து திருச்சியோட ஏர்போர்ட். திருச்சியோட ஏர்போர்ட் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், பன்னாட்டு விமான நிலையம். இந்தியாவில் இருக்கக்கூடிய பன்னாட்டு விமான நிலையங்களில் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய விமான நிலையமாக எது இருக்குது அப்படின்னா, திருச்சி தான் முதலிடத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிஸியாக இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டில் இந்தியாவில் 11வது இடத்துல திருச்சி ஏர்போர்ட் இருக்குது. அதுக்கடுத்து திருச்சியோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, திருச்சியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள். திருச்சியில் வந்து பிஹெச்இஎல், ஓஎஃப்டி அப்படிங்கிற படைகள தொழிற்சாலை, பொன்மலை ரயில்வே பணிமனை இதெல்லாம் இருக்குது. இது இல்லாமல் ஹாப், HAPP, ஹெவி அலாய் பெனட்ரேட்டர் ப்ராஜெக்ட் அப்படின்றதும் இந்த மாதிரி தொழிற்சாலைகள் இருக்குது. திருச்சியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப முக்கியமான ஃபேமஸான விஷயம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மலைக்கோட்டை. இந்த மலைக்கோட்டை வந்து நமக்கு வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த மலைக்கோட்டை வந்து 3800 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றின ஒரு பாறை, ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ராக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி, மலைக்கோட்டையை பற்றி யூபிஎஸ்சியில் ஒரு முறை குவஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இது எந்த வகையான ராக் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. தீப்பாறை அப்படின்ற இக்னீஷியஸ் ராக் தான். ரெலிக் மவுண்டெயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எச்ச மலைகள் அல்லது எஞ்சிய மலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் உருவானது தான். அதாவது பல்வேறு அரிப்புகளுக்கு அடுத்து உருவா இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர்.
மணப்பாறையை பொறுத்தவரைக்கும், திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மணப்பாறையை பொறுத்தவரைக்கும் முறுக்கு மாடு இது ரெண்டும் ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். திருச்சி மாவட்டத்தில் மொத்தம் 11 தாலுக்காக்கள் இருக்குது. இந்த 11 தாலுக்காக்களில் மணப்பாறையும் ஒரு தாலுக்கா. ஒவ்வொரு தாலுக்காவை பற்றியும் நீங்கள் உங்களோட தாலுக்காவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கடுத்து திருச்சியில் உள்ள ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, திருச்சி அப்படின்னு நமக்கு டக்குனு ஞாபகத்துக்கு வர வேண்டியது திரு சுஜாதா அவர்கள், எழுத்தாளர். இவர் வந்து நமக்கு இவரை பற்றின திருச்சி மாவட்டத்துலேருந்து போகிறவங்களுக்கு இவரை பற்றின கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவர்களோட நாவலை படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு சில நாவலை திரும்பி மறுபடியும் ஒரு தடவை படித்து பார்த்துக்குங்க. படிக்காமல் இருக்கவங்க அவரோட நாவலை படிச்சுக்கோங்க, இவரை பற்றின கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து முக்கியமானவர் மனுஷ்யபுத்திரன், இவரும் ஒரு எழுத்தாளர். இவரை பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவர் வந்து துவரங்குறிச்சி பகுதியில் பிறந்தவர். அதுக்கடுத்து கவிஞர் வாலி, இவர் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் பிறந்தவர் அப்படின்றது தெரியும். இவரை பற்றியும் சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதுவும் கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து லால்குடி ஜெயராமன், வயலின் கலைஞர். லால்குடி அந்த பகுதியிலேருந்து போகிறவங்க இவரை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இவரை பற்றின கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக மேஜர் சரவணன், கார்கில் போரில் வீர மரணம் அடைந்த மேஜர் சரவணன், இவர் வந்து வீர் சக்கர விருது வாங்கினவர். இதுக்கடுத்து கிஆபி விஸ்வநாதன், இவரோட பேரில் தான் வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ் அதோடய பேர் வந்து இவரோட பேரில் தான் இருக்குது. இவர் தான் இவர் வந்து நீதி கட்சியோட பொதுச் செயலாளர் 1940 வரலுமே இருந்து வந்திருக்காரு. அதுக்கடுத்து திருச்சியில் இருக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸ் பர்சனாலிட்டி, தமிழ்நாட்டில் இந்தியாவில் இயற்பியலுக்காக நோபல் பரிசு வாங்கின முதல் நபர் சர் சி வி ராமன், இவரும் திருச்சியை சேர்ந்தவர் தான். இவர்களை பற்றி கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திருச்சியை சுற்றி உள்ள மற்ற சுற்றுலா தலங்கள் இதை பற்றியும் கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஊரில் திருச்சி மாவட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஊரில் என்ன ஃபேமஸ் அப்படின்றதையும் உங்கள் ஊர் சம்மந்தப்பட்ட ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் அவங்கள பற்றியும் நீங்கள் தகவலில் சேகரிச்சுக்குங்க. அவங்கள பற்றியும் கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவங்க கேள்விகள் கேட்குறப்ப சில விஷயங்கள் நம்மளாக சில டைரக்ஷன்ஸ் நம்ம கொண்டு போகலாம். திருச்சி மாவட்டத்தை பற்றி அவங்க பேசுகிறப்ப வந்து சில க்வெஷ்சன்ஸுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறப்ப வந்து அதுலேருந்து ஃபர்தராக க்வெஷ்சன்ஸ் வரும் அப்படின்றப்ப வந்து நம்ம இந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்டர்வியூ ரொம்ப நல்லாவே பண்ணிடலாம். நாளைய ஐஏஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.